சாதி விழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 60வது பிறந்தநாள் மணிவிழாவை ஒட்டி பெசன்நகர் அந்தோணி தலைமையில் தொடர்ச்சியாக 60 நாட்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குவதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து இன்று 37வது நாளாக பெசன்நகர் பகுதியில் உள்ள சாலையோர மக்களுக்கு மதிய உணவு வழங்கினார். இந்நிகழ்வில் கானதூர் அப்பாஸ் ஷே லோகு அடையார் பார்த்தி இஞ்சப்பாக்க முருகன் சன்ஷை ஆகாஷ் ஜோஷ்வா ஆகியோர் உடனிருந்தனர். கடலூர் திருப்பாபுலியூர் நந்தவெளி பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்களுக்கு மாற்றியிடம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கடலூர் மாநகராட்சி துணை மேயர் வழக்கறிஞர் ப தாமரைச்செல்வன் அவர்களை சந்தித்து மனு கொடுத்தனர். இந்த மனுவில் கடந்த 50 ஆண்டுகள் வசித்து வரும் எங்கள் இடத்தை காலி செய்ய வேண்டும் என்று அரசு கோரிக்கை வைத்துள்ளதாகவும் இதனை தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும் எங்களுக்கு மாற்றியிடம் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்நிகழ்ச்சியின்போது மக்கள் அதிகார மாவட்ட செயலாளர் தோழர் பாலு பிசிகா ஒன்றிய கவுன்சிலர் சம்பத் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அடுத்த கடத்தூர் புதூர் பகுதியில் தந்தை பெரியாரின் 144வது பிறந்தநாள் விழா மற்றும் மாவீரன் ரெட்டமலை ஸ்ரீனிவாசன் நினைவுநாள் கொடியேற்று விழா விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நடைபெற்றது. முகாம் செயலாளர் செங்குடி அரசு தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மண்டல அமைப்பு செயலாளர் சுசி கலையரசன், மாநில துணை செயலாளர் கிப்டன் டேவிட் பால், கிழக்கு மாவட்ட செயலாளர் தமிழ் முத்து, தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் கணக்கன், திராவிடர் விடுதலைக் கழகம் இமானுவேல் அருண்குமார், மாவட்ட அமைப்பாளர் ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி ஒன்றியத்திற்குட்பட்ட கொர்க்கை ஊராட்சி கண்ணன்மேடு தலக்காடு பகுதியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் கடந்த 5 தலைமுறைகளாக வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அவர்கள் நீர்நிலை புறம்போக்கு பகுதியில் ஆக்கிரமிப்பு செய்து வசித்து வருவதாக தனிநபர் ஒருவர் அளித்த புகாரின் பேரில் அப்பகுதி மக்களின் வீடுகளை இடித்து வெளியேற்ற வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனால் வேதனையடைந்த அப்பகுதி மக்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய செயலாளர் ரஜினி தலைமையில் சென்னையில் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களை சந்தித்து வீடுகளை அகற்றக்கூடாது என்றும் அரசிடம் வலியுறுத்துமாறு கோரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் ரஜினிகாந்த் அவர்களை இன்று கொர்க்கை பகுதியில் நேரில் சென்று பாதிக்கப்பட்டுள்ள பொதுமக்களை சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்னர் நாளை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் காயத்ரி கிருஷ்ணன் அவர்களை நேரில் சந்தித்து பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் பட்டா வழங்க வேண்டும், அதே பகுதியில் தொடர்ந்து குடியிருக்க வழிவகை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி மனு வழங்க உள்ளதாக தெரிவித்தார். சுதந்திர போராட்டத்தில் இஸ்லாமியர்களின் தியாகங்கள் என்ற தலைப்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தூத்துக்குடி மத்திய மாவட்டம் சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் தூத்துக்குடி திரேஷ்புரம் மேட்டுப்பட்டி சந்திப்பில் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தூத்துக்குடி மத்திய மாவட்ட செயலாளர் அகமது இக்பால் தலைமையில் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்ட துவக்க நிகழ்ச்சியினை மாக்கா ஈகா மாநில செயலாளர் கோவன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் விசிகா துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் எஸ் பாலாஜி, வழக்கறிஞர் வில்லவன் கோதை,
மற்றும் தோழமை கட்சியினர் பலர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார்கள். இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தூத்துக்குடி மத்திய மாவட்ட துணை செயலாளர் ஆட்டோ கணேசன், வணிகரணி மாவட்ட அமைப்பாளர் சுலைமான், அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை மாநில துணை செயலாளர் வனஜா, முன்னாள் மாவட்ட செய்தி தொடர்பாளர் செல்வகுமார், இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாவட்ட அமைப்பாளர் காஜா, வழக்கறிஞர் அணி பொறுப்பாளர்கள் அர்ஜுன், சார்லஸ், புனிஷ், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை முன்னாள் மாவட்ட அமைப்பாளர் வேந்தன் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை நகராட்சி 5வது வார்டு பகுதியில் தமிழக முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின்படி சிறப்பு துப்புரவு முகாம் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மகளிர் விடுதலை இயக்கத்தின் ஒன்றிய நிர்வாகியும் 5வது வார்டு நகரமன்ற உறுப்பினர் மகேஸ்வரி சேரன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் நகரமன்ற தலைவர் வழக்கறிஞர் திருநாவுக்கரசு, நகரமன்ற ஆணையர் சரவணன், துணைத்தலைவர் வைத்தியநாதன் உள்ளிட்டோர்கள் கலந்து கொண்டு சிறப்பு முகாமை துவக்கி வைத்து தூய்மை பணி குறித்து பொதுமக்களிடமும் துப்புரவு தூய்மை பணியாளர்களிடமும் விளக்க உரையாற்றினார். இதில் நகரமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நகராட்சி தூய்மை மேற்பார்வையாளர் சத்யராஜ், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொகுதி செயலாளர் சேரன், ஒன்றிய பொருளாளர் பரந்தாமன், நகர பொருளாளர் தீன் தமிழன், நகர துணை செயலாளர் பிரபாத் மற்றும் டிரெய்லர் ரவி, ராஜு, விஜய் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டம் பாரசூர் ஊராட்சியில் சுமார் 500 மேற்பட்ட தலித் குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இவர்களுக்குள் சொந்தமான சுடுகாட்டு இடம் சுமார் 3.5 ஏக்கருக்கு மேலாக உள்ளது. இந்த இடத்தை சிலர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளனர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் அவர்கள் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் கிராம பொதுமக்கள் இணைந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். பஞ்சமி நில மீட்புக்குழு தொகுதி அமைப்பாளர் பொன் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் தலித் மக்களின் பிணம் புதைப்பதற்கு இடமில்லை என்று பாடக்கட்டி ஒப்பாரி வைத்தனர். தகவலிருந்து வந்த செய்யாறு சட்டமன்ற உறுப்பினர் ஜோதி பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதன் பேரில் அவர்கள் கலைந்து சென்றனர். இந்த போராட்டத்தில் செய்யார் நகர இணை செயலாளர் லோகு, ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் விஜயன், ஒன்றிய துணை செயலாளர் மோகன், மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் மேனகா தணிகவிழவன், தொகுதி துணை செயலாளர் பாஸ்கரன், தமிழரசன், சுதாகர், விவசாயின் மாவட்ட அமைப்பாளர் பூபாலன், பஞ்சமி நில மீட்புக்குழு மாவட்ட அமைப்பாளர் விநாயகம், வந்தவாசி நகர இணை செயலாளர் விஜய், தெள்ளாளர் மேற்கு ஒன்றிய செயலாளர் தசரதன், கல்வி பொருளாதார இயக்கத்தின் மாவட்ட அமைப்பாளர் பன்னீர், கிறிஸ்தவ பிரவீன், மாவட்ட அமைப்பாளர் ஆல்வின் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,